எக்ஸலண்ட் இங்கிலீஷ் ஃப்ரீயன்சி டெவலப்மெண்ட் பற்றி பார்க்குறதுக்கு வந்திருக்கோம் இதனுடைய அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா டு இம்ப்ரூவ் த லிசனிங் ஸ்கில்ஸ் மற்றவங்க பேசும்போது நமக்கு வந்து புரியுதா அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது ரெண்டாவது புதிய புதிய ஆங்கில வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒகேபிலருக்கு அடுத்தது ஒவ்வொரு ஆங்கில வார்த்தைக்கும் ஸ்பெல்லிங் கரெக்டாக எழுதுறது ஏன்னா நம்ம மேக்ஸிமம் இன்றைக்கி கம்யூனிகேஷன் வந்து த்ரூ இமெயில் அண்ட் சேட்டிங்னு ஆகிடுச்சி ஸோ அப்படி அடிக்கும் போது கரெக்டாக டைப் அடிக்கணும் அப்படின்னா நமக்கு பழக்கம் வேணும் அந்த வார்த்தையில் திரும்ப திரும்ப பார்க்கும்போது ஸ்பெல்லிங் கரெக்டாக வரும் அடுத்தது ஒவ்வொரு ஆங்கில வார்த்தையை எப்படி உச்சரிக்கிறாங்கன்றது கவனிக்கும் போது நம்ம ஒரு டிப்பிக்கல் சுச்சுவேஷனில் கண்டிப்பாக இங்கிலீஷில் தான் பேசியாகணும் போது நம்ம பேசும்போது தைரியமாக ஆட்டோமேட்டிக்காக பேச ஆரம்பிச்சிடுவோம் அதுவும் இல்லாமல் இந்த மோர் எக்ஸ்போஷர் நிறைய கதைகள் மூலமாக இப்போ நம்ம வந்து இந்த இதை நம்ம படிக்கும்போது நிறைய நமக்கு வந்து ஈஸியாக ஞாபகம் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ரைட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்டோரியை கேட்க போகிறோம் அது ஆங்கிலத்தில் ஒருத்தர் பேசுவார் அதை நம்ம வந்து கேட்க போகிறோம் தென் அதுக்கப்புறம் இது கேட்கும்போது ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது இருபதுலேருந்து முப்பது சதவீதம் வார்த்தை மட்டும்தான் கண்டிப்பாக நமக்கு புரியும் சில சில பேருக்கு நிறைய புரிஞ்சதுன்னா ரொம்ப சந்தோஷம் சப்போஸ் புரியலைன்னா கவலைப்பட தேவையில்லை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதுக்கு அடுத்தது அந்த என்ன பேசுனாங்களோ அதை ஆங்கில ஃபார்மேட்டில் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் எடுத்து ஒவ்வொரு வார்த்தையாக என்ன பேசுனாங்கன்றதை அனலைஸ் பண்ணி அர்த்தம் புரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கப்புறம் இன்னொரு முறை கேட்கும்போது கண்டிப்பாக எண்பதுலேருந்து தொண்ணூறு சதவீதம் உங்களுக்கு புரியும் சரி ஓகே இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபைண்டிங் ரைட் சொல்யூஷன் ஸோ இது நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்ட கதைகள் தான் நிறைய வாட்ஸ்அப்பில்லாம் வந்து வந்திருக்கு என்ன அப்படின்னா ஒரு கம்பெனி வந்து அந்த எம்ப்ளாயீஸுக்கெல்லாம் அங்கே வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு ட்ரைனிங் கொடுக்கணும் குரூப் ஒர்க்னால் என்ன டீம் ஒர்க்னால் என்ன அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறதுக்காக ஒரு ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிது அதுக்காக அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு ரூமில் கூப்பிட்டாங்க அங்கே பார்த்தா எங்கே பார்த்தாலும் பலூன் நிறைய இருக்குது எல்லாம் வந்தவங்களும் யோசிக்கிறாங்க என்னடா அது சின்ன பசங்கள் விளையாடுற மாதிரி இருக்குது இங்கே ட்ரைனிங்னு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க ஒரு பாக்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய பலூன் இருக்குது அதை எடுத்து ஊதுங்கன்றாங்க எல்லா ஆளுக்கு ஒரு பலூன் எடுத்து ஊதுகிறாங்க ஊதுனவுடனே அந்த பலூன் வெடிக்காமல் உங்கள் பேரை அதில் எழுதுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அவள் ஆளுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய பேரை எழுதுகிறாங்க எழுதும் போது சிலது வெடி வெடிச்சிடுது ஸோ வெடித்தவங்கிறது என்ன பண்ணுறாங்க ஓகே இன்னொரு சான்ஸ் கொடுக்குறோம் மறுபடியும் இன்னொரு ப வந்து இது பலூன் எடுங்க ஊதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊத வச்சுட்டு மறுபடியும் எழுத சொல்கிறாங்க ஓகே இப்போ எல்லாம் எழுதிட்டாங்க அதை கட்டி எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரு ரூம் குள்ளார போட்டுடுறாங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்குலாம் இன்ஸ்டெக்ஷன் கொடுக்குறாங்க இங்கே பாருங்கப்பா உள்ளே ரூமுக்கு போகணும் யாருடைய பலூனும் வெடிக்கக்கூடாது எல்லாம் கலந்துருக்கும் அவங்கவுங்க பலூனை நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொன்னோன்னே உள்ளே போகிறாங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக நிதானமாக ஒவ்வொரு பலூனும் எடுத்து அது என்னுடைய பேர் இருக்கான்னு பார்க்குறாங்க இல்லைன்னா தூக்கி போட்டு அடுத்த பலூன் எடுக்கிறாங்க இந்த மாதிரி எல்லோரும் தொலைகிட்டே இருக்காங்க ரொம்ப நேரம் ஆச்சு உடனே கம்பெனியிலேருந்து ட்ரைனிங் கொடுக்குறவங்க கூப்பிட்ற கூப்பிட்றாங்க ஓகேப்பா இந்த ரெண்டாவது ஸ்டேஜ் முடிஞ்சிடுச்சு இப்போ மூணாவது ஸ்டேஜ் என்ன அப்படின்னா நேராக உள்ளே போங்க ஆளாளுக்கு ஒரு பலூன் எடுங்க பலூன் எடுத்துகிட்டு அந்த பலூனில் இருக்கிற பேரை சத்தம் போட்டு சொல்லுங்கள் சொல்லிட்டு அந்த பலூன் வந்து யார் வந்து அந்த பேருக்கு உண்டானவரோ அவங்ககிட்ட கொடுங்க இந்த மாதிரி எல்லாரும் ஆளாளுக்கு ஈஸியாக எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னோன்னா உள்ளே போயிட்டு கொஞ்சம் நேரத்துலேயே எல்லோரும் ஆளாளுக்கு அவங்களுடைய பலூனை சேதாரம் இல்லாமல் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ஸோ இப்போ என்ன அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னா இப்போ இதிலருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் உண்மையாலுமே முன்னேறணும் சீக்கிரமாக ஒரு பிரச்சனைக்கு வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அது மற்றவங்களோட கோஆர்டினேட் பண்ணி மற்றவங்களுக்காகவும் நீங்கள் வேலை பண்ணி பண்ணும்போது மட்டும்தான் நீங்கள் ஈஸியாக எந்த பிரச்சனைக்கும் சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதுதான் கதை இதை வந்து ரெண்டு பார்ட்டாக நம்ம பார்க்க போகிறோம் இப்போ முதல் பார்ட்டை என்ன பேசுகிறாங்கன்றதை கவனிங்க The management decided to teach the employees about finding real solution to the problems. The team was called to play a game in a banquet hall. The group was quite surprised as they were called for playing game. All reached the venue holding various thoughts. As they entered the hall, they found the hall decorated beautifully with colorful decorative papers and balloons all over the place. It was more like a kids' play area than a corporate meeting hall. Everyone was surprised and gazed at each other. Also, there was a huge box of balloons placed at the center of the hall. The team leader asked everyone to pick a balloon from the box and asked them to blow it. Everyone happily picked a balloon and blew it. Then the team leader asked them to write their names on their balloon, carefully so that the balloons didn't blow up. All tried to write their names on the balloons, but not everyone was successful.

த எம்ப்ளாயீஸ் எம்ப்ளாயீஸுக்கு வேலை வேலை செய்கிறவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு முடிவு பண்ணிடுச்சு என்ன சொல்லிக் கொடுக்கணும் முடிவு பண்ணிடுச்சு அபவுட் எதை பற்றினா ஃபைண்டிங் ரியல் சொல்யூஷன் டு த ப்ராப்ளம்ஸ் சொல்யூஷன்னா தீர்வு ரியல் சொல்யூஷன்னா உண்மையான தீர்வு ஃபைண்டிங் அப்படின்னா கண்டுபிடிக்கிறது அப்போது அபவுட் ஃபைண்டிங் ரியல் சொல்யூஷன் அப்படின்னா உண்மையான தீர்வு கண்டுபிடிக்கிறத பற்றி சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேனேஜ்மெண்ட் டிசைட் பண்ணிச்சு டு த ப்ராப்ளம்ஸ் என்ன எதுக்கு தீர்வு கண்டுபிடிக்கணும் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது பிரச்சனைகள் வந்ததுன்னா அதுக்கு எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது எப்படி தீர்வு கண்டுபிடிக்கணுன்றதை நம்ம ஒரு ட்ரைனிங் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணாங்க த டீம் வாஸ் கால்டு குழு டீம்னா குழு குழு அழைக்கப்பட்டது கால் அப்படின்னா கூப்பிடு வாஸ் கால்டுனால் அழைக்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம் எப்போ சொல்லி அனுப்பிச்சு அவங்கள வர சொல்லுப்பா அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி டைமில் என்னென்ன நம்ம போடணும் அப்படின்னா வாஸ் கால்டு த டீம் வாஸ் கால்டு டு பிளே எ கேம் எதுக்காக கூப்பிட்டாங்க ஒரு விளையாட்டு விளையாடுறதுக்காக கூப்பிட்டாங்க இன்னும் பேங்கட் கால் ஒரு ஹால் இருக்குது பேங்கட் ஹால்னால் இப்போ நார்மலாக வந்து ஏதாவது நிகழ்ச்சிகள் நடத்துகிற மாதிரியான ஹால் அதுக்குன்னே ஸ்பெசிஃபிக்காக ஒதுக்கியிருப்பாங்க அதுதான் பேங்கட் ஹால்னு சொல்கிறோம் அந்த ஹாலில் வந்து வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க த குரூப் வாஸ் குவைட் சர்ப்ரைஸ்டு த குரூப் வாஸ் சர்ப்ரைஸ் அப்படின்னா ஆச்சரியம் அடைஞ்சிட்டாங்க சர்ப்ரைஸ்னால் ரொம்ப ஆச்சரியம் அடைஞ்சிட்டாங்க ஆஸ் தேவேர் கால்டு ஃபார் பிளேயிங் கேம் ஏன்னா என்னடா விளையாடுறதுக்கு கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ் தேவேர் கால்டு அவங்க அழைக்கப்பட்டிருக்காங்க எதுக்கு ஃபார் பிளேயிங் கேம் விளையாடுறதுக்கு கூப்பிட்டு கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க ஆல் ரீச் த வென்யூ அந்த எங்கள் இடத்த சொன்னாங்களோ அந்த இடத்துக்கு வந்தாங்க எங்கே வந்து அந்த விளையாடணும்னு சொன்னாங்களோ அந்த இடத்துக்கு வந்தாங்க ஹோல்டிங் வேரியஸ் தாட்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு ஐடியா வருது எதுக்காக வர சொல்லியிருப்பாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியாவோடு அங்கே ரீச் பண்ணாங்க அங்கே வந்தாங்க ஆஸ் தே என்டர் த ஹால் என்டர் த ஹால்னால் நுழைந்த நுழைந்தார்கள்னு அர்த்தம் ஆஸ் தே என்டர் த ஹால் நுழைந்த பொழுது அவங்க நுழைந்த பொழுது தே ஃபவுண்ட் அவங்க பார்த்தாங்க த ஹால் டெக்கரேட்டட் பியூட்டிஃபுல்லி அந்த ஹால் வந்து ரொம்ப அழகாக அலங்கரிக்கப்பட்டிருக்கு பியூட்டிஃபுல்லி டெக்கரேட்னா அலங்கரித்தல் அப்போது டெக்கரேட்டட் பியூட்டிஃபுல்லி அழகாக அலங்கரிச்சிருக்காங்க வித் கலர்ஃபுல் டெக்கரேட்டிவ் பேப்பர்ஸ் கலர் கலரான பேப்பர்லாம் வந்து அலங்கார பேப்பர்கள்லாம் வச்சு அலங்கரிச்சிருக்காங்க அண்டு பலூன்ஸ் ஆல் ஓவர் த பிளேஸ் அங்கங்கே பலூன் வந்து கட்டி தொங்க விட்ருக்காங்க இட் வாஸ் மோர் லைக் எ கிட்ஸ் பிளே ஏரியா அது எப்படி இருந்ததுன்னா குழந்தைங்க விளையாடுற இடம் இடம் மாதிரி இருந்தது கிட்ஸ் பிளே ஏரியானா குழந்தைகள் விளையாடும் இடம் லைக் எ கிட்ஸ் பிளே ஏரியானால் குழந்தைகள் இடம் விளையாடும் இடம் போகல லைக்னா விரும்புகிறதே இந்த இடத்துல என்ன அர்த்தம் அப்படின்னா போகலன்னு அர்த்தம் லைக் எ கிட்ஸ் பிளே ஏரியா குழந்தைகள் விளையாடும் இடங்கிற இடம் போல மோர் லைக் அப்படின்னா அது ரொம்பவே அது எப்படி இருந்தது குழந்தைங்க விளையாடுற இடமா இருந்தது தேனிய கார்பரேட் மீட்டிங் ஹால் ஒரு கார்பரேட் வந்து மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஹால் மாதிரி அது தெரியல எவ்ரி ஒன் வாஸ் சர்ப்ரைஸ் ஒவ்வொருத்தரும் ஆச்சரியமாக இருந்தாங்க அண்ட் கேஸ் ஈச் ஈச்சிதர் கேஸ்னால் அப்படியே திரும்பி எதுவுமே பேசாமல் அப்படி திரும்பி பார்க்குறது அப்போ கேஸ் ரட் ஈச்சிதர் ஒருத்தர் ஒருத்தர் இன்னொருத்தர் அப்படியே அவங்க மூஞ்ச பார்த்துக்கிட்டாங்க ஆல்சோ தேர் வாஸ் ஏ ஹியூஜ் பாக்ஸ் ஆஃப் பலூன்ஸ் அந்த இடத்துல பெரிய ஒரு பாக்ஸில் பலூன் நிறைய இருந்தது பிளேஸ் அட் த சென்டர் ஆஃப் த ஹால் அது எங்கே இருந்தது பிளேஸ்டு அட் த சென்டர் பிளேஸ்டுனா வைக்கப்பட்டிருந்தது எங்கே சென்டர் ஆஃப் த ஹாலில் ஹாலினுடைய மத்தியில் வைக்கப்பட்டிருந்தது த டீம் லீடர் ஆஸ்ட் எவ்ரி ஒன் இந்த டீம் லீடரு கேட்ட கேட்டார் என்ன என்ன கேட்டுக்கிட்டாரு எவ்ரி ஒன் ஒவ்வொருத்தருடையும் கேட்டுக்கிட்டாரு டு பிக் எ பலூன் ஃப்ரம் த பாக்ஸ் ஒவ்வொரு பலூனாக ஆளுக்கு ஒன்று எடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டார் அண்ட் தன் டு ப்ளோ இட் அதை வந்து ஊத சொன்னார் அவங்களெல்லாம் ஊதுங்கன்னு சொன்னார் எவ்ரி ஒன் ஹாப்பிலி பிக்டு ஏ பலூன் அண்ட் ப்ளூ இட் ஒவ்வொருத்தரும் ஆளுக்கு ஒரு பலூன் எடுத்தாங்க ஊதுனாங்க தென் த டீம் லீடர் ஆஸ்க் தெம் டு ரைட் தயர் நேம்ஸ் த டீம் லீடர் ஆஸ்க் அந்த டீம் லீடர் என்ன பண்ணார் கேட்டுக்கிட்டார் யாரை கேட்டுக்கிட்டாரு அந்த டீம் மெம்பர்ஸ் கேட்டுக்கிட்டாரு என்னென்னு டு ரைட் தயர் நேம்ஸ் அவங்களுடைய பேரை எழுதுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாரு ஆன் தயர் பலூன் அவங்கவுங்களுடைய பலூனில் அவங்க அவங்க பேரை எழுத சொன்னார் கேர்ஃபுல்லி ரொம்ப கேர்ஃபுல்லாக எழுதணும் ரொம்ப கவனமாக எழுதணும் ஸோ தட் த பலூன்ஸ் டின்ட் ப்ளோ அப் எந்த மாதிரி ஊதணும் அப்படி எந்த மாதிரி எழுதணும்னா அந்த பலூன் வெடிக்கக்கூடாது அந்த மாதிரி கவனமாக எழுதணும் அப்படின்னு சொன்னார் ஆல் ட்ரை டு ரைட் தயர் நேம்ஸ் எல்லாரும் அவங்களுடைய பேரை எழுதுறதுக்கு முயற்சி பண்ணாங்க ஆன் பலூன்ஸ் பலூன் மேலே எழுதுறதுக்கு முயற்சி பண்ணாங்க பட் நாட் எவ்ரி ஒன் வாஸ் சக்ஸஸ்ஃபுல் ஒவ்வொரு எல்லாருமே வந்து சக்ஸஸ் ஆகலை வெற்றி அடையலை எ ஃபியூ பலூன்ஸ் ப்ளூ அப் சில பேருடைய பலூன் என்னாச்சு வெடிச்சிருச்சு டியூ டு த ப்ரெஷர் அவங்க அந்த பேனாவில் எழுதும் போது ப்ரெஷர்னால் என்ன ஆகிடுச்சி வெடிச்சிருச்சு அன் தி வேர் கிவன் அனதர் சான்ஸ் அவங்களுக்கெல்லாம் யார் யாருடைய பலூன் வெடிச்சிருச்சோ வேர் கிவன் கொடுக்கப்பட்டது என்ன கொடுக்கப்பட்டது அனதர் சான்ஸ் இன்னொரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது டு யூஸ் அனதர் பலூன் இன்னொரு பலூனை உபயோகப்படுத்துங்க அனதர்னால் இன்னொன்று அப்போ அனதர் பலூன் இன்னொரு பலூனை உபயோகப்படுத்துறதுக்கு அவங்களுக்கு என்ன பண்ணாங்க அவங்களுக்கு சான்ஸ் கொடுத்தாங்க so if the management decided to teach the employees about finding real solution to the problems the team was called to play a game in a banquet hall the group was quite surprised as they were called for playing game all reached the venue holding various thoughts as they entered the hall they found the hall decorated beautifully with colorful decorative papers and balloons all over the place. It was more like a kids' play area, than a corporate meeting hall. Everyone was surprised and gazed at each other. Also, there was a huge box of balloons placed at the center of the hall. The team leader asked everyone to pick a balloon from the box and asked them to blow it. Everyone happily picked a balloon and blew it. Then the team leader asked them to write their names on their balloon carefully so that the balloons didn't blow up. All tried to write their names on the balloons, but not everyone was successful. A few balloons blew up due to pressure, and they were given another chance to use another balloon. So excellent, Tamil media manavargal. கண்டிப்பாக ஆங்கில அறிவை வளர்த்துக்குங்க ஏன்னா உங்களுடைய ஆங்கில அறிவு எந்தளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் உங்களுடைய அறிவுக்கு விலை கிடைக்கும் சப்போஸ் நமக்கு ஆங்கிலம் பேச தெரியல அப்படின்னா நம்ம நம்ம வந்து நிறைய பேருக்கு சர்வீஸ் பண்ண முடியாது ஒரு கார்பரேட் கம்பெனிக்கு போகும்போது அப்போ என்னாகும் நமக்கு இன்க்ரிமெண்ட் போடவே மாட்டாங்க அந்த இடத்துல சும்மா புலம்புறதுல அர்த்தம் இல்லை அதனால் இன்னையிலருந்து எங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஃபவுண்டேஷன் அண்ட் இங்கிலீஷ் ஃபியூஎன்சி டெவலப்மெண்ட்ற கோர்ஸை தைரியமாக படிங்க நிறைய ஆயிரக்கணக்கான பேர் ட்ரை இருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிகிட்ருக்காங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க்கு கொடுத்துருக்கோம் தைரியமாக படிங்க ஏன்னா தள்ளி தள்ளி போட போடுறதுக்கு பதிலாக இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒரு ரெண்டே மாதத்தில் உங்களுக்குள்ளார மேஜரான ஒரு சேஞ்ச் கண்டிப்பாக தெரியும் அதுவும் இந்த டைமில் டோட்டலாக லாக்டவுன் ஆகிருக்கிற டைமில் நம்ம ரொம்ப எஃப் இந்த வாய்ப்பை உபயோகப்படுத்திக்க முடியும் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம் நன்றி